என் நண்பர்கள் மூலயமா ஐயா வந்து மனதை கூறு கூறாக போட்டு ஒரு பிரித்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற ஒரு ஞானி, இவர்கிட்ட போனால் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். நானும் பல பயிற்சிகள் முயற்சிகள் ஐயா சொன்ன மாதிரி பண்ணியிருக்கேன், நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு, அதில் லயிச்சிருக்கேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் என்னால் எனக்குன்னு ஒரு பல டெஃபினேஷன் இருந்தது. ஒரு ஞானம்னா ஹாப்பினஸ் 24/7, ஞானினா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக ஒரு கிரேஸ்ஃபுல்லாக பிளெஷ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அதை அனுபவிக்கத்தான் வந்தேன். நான் ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ராங்க் வித். இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு டெஃபினேஷனில் இருக்காங்க, நான் அந்த டெஃபினேஷனை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். எனக்கு நிறைய அனுபவம் கிடச்சிது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அனுபவம் என்னென்னா, ஐயா கூட காலையில் ஒரு ஞான வாக்கிங் போவோம். ஞான வாக்கிங் போகும்போது என்ன ஆகும்னா, ஐயா நானும் என் நண்பர்கள் ரெண்டு பேர் தான் வந்தோம். மொதல் மொதல் ஐயாவை பார்த்தோம், அவரை பார்த்து வணங்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னார். வாக்கிங் கிளம்பினோம். வாக்கிங் ஒரு தடி எடுத்துகிட்டு நடந்து போனார். ஐயாவோட ரெண்டு நாய்கள் நடந்து வந்தது, அவர் வளர்க்குற நாய்கள் தான். போன அடுத்த நிமிஷமே அந்த நாய் சும்மா இல்லாமல் பக்கத்து தோட்டத்தில் உள்ளே போந்து அதில் இருக்கிற கோழிகள் எல்லாத்தையும் விரட்டிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு திருப்பி ஓடி வந்தது. பார்த்துட்டு அது பண்ணது தப்பு தான், சும்மா அது வந்து இட் இஸ் ட்ரைங் டு ப்ரூவ் டு த மாஸ்டர் தட் ஐ எம் வெரி ஒபீடியன்ட் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுது. அதை பார்த்தோன்னே நான் வந்து நினச்சேன், ஓ இவர் எப்படி ப்ரூவ் பண்ணுற அப்படின்னு நான் சிரிச்சுட்டு நான் வந்து ரொம்ப நல்லவன் காட்டுற மாதிரி அமைதியாக இருந்தேன். ஐயா முன்னாடி போயிட்டு இருந்தார், குச்சி தடி வச்சுருந்தார். ஒரு செகண்ட் யோசிக்கலை, குச்சி எடுத்து பல்லாருன்னு ஒன்று அடித்தார் நாயை. அதை பார்த்துட்டு அவ்வளோ தூரம் அவர் கூட பக்கத்தில் போனவன் ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டேன். நான் எங்கே வந்திருக்கேன், நான் எங்கே வந்திருக்கேன்ற எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா ஞானி ஞானம் அப்படின்னா சம்திங், யார் நான் ஒரு சாமானியர், எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஷாக். ரெண்டாவது உள்ளே போகிறோம், ஒரு மரக்கிளைகளாக இருக்குது அந்த பாதை வந்து ஒரு காட்டு பாதை தான், நல்ல அருமையான அனுபவம் இருக்கும், நீங்களும் வாங்க. போகும்போது மரங்களும் செடிகளும் இருந்தது. அடுத்தது அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை, குச்சி எடுத்து அந்த மரக்கிளைகள்லாம் டப்பு டப்புன்னு அடித்து நொறுக்கினார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இருந்த பயிற்சி முயற்சியில் மரங்கள் இது மற்ற உயிர்கள் அப்படின்னா அதை தெய்வம் மாதிரி பார்க்குற மாதிரி தான். நான் இப்போயும் ஒரு மரம் பக்கத்தில் போனால் செப்பல் போட்டு போக மாட்டேன். அப்படி இருக்கிறவ என் முன்னாடி ஒரு ஞானி வந்து குச்சி எடுத்து மரக்கிளை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்கார். நான் பார்த்துட்டு மறுபடியும் ஷாக் ஆகிட்டேன், என்னடா நடக்குது அப்படின்னு. இதெல்லாம் என்னோட இருந்த ஆர்வத்தையும் கேள்விகளையும் நிறையா தூண்டி விட்டுருச்சு. அடுத்த நாள் ஆக்சுவலாக சப்ஜெக்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சது ஞான வாழ்க்கை, நீங்கள் வந்து அதை அனுபவிக்கணும். நான் சொல்ல ஒரு வீடியோவில் பார்த்துருப்பேன், ஞான வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை வேறு, உலகியல் வாழ்க்கை வேறு இல்லை, ஞானின்றவன் வேறு இல்லை, சாமானியரும் வேறு இல்லை. ஒரு சின்ன மேட்டர் ஆஃப் டெஃபினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது தெரிஞ்சிருந்தா நானும் ஞானி தான், நீங்களும் ஞானி தான். அந்த டெஃபினேஷனை ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப லயத்தோடனும் இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் வந்த ஒருத்தர், ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி வந்தவன், இப்போ தான் நினைக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான், ஒரு சாமானியர் எல்லாரும் நீங்களும் நானும் அடையக்கூடிய ஒரு விஷயந்தான், எட்டி பிடிக்க ஒரு விஷயத்தை தான் நம்ம இவ்வளோ நாளும் ஓடி இருக்கோம் தேடி இருக்கோம் அப்படின்னது. அது எனக்கு கிடைச்சதில் பயங்கரமான மன மகிழ்ச்சியில் இருக்கேன், மகிழ்ச்சியை விடுறதுக்கும் தயாராகவும் இருக்கேன். ஏன்னா அதுதான் ஞானம். ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறத நம்ம அனுபவபூர்வமாக நாம் தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு பேர்லேயுமே ஒரு தெளிவான ஐடியா இல்லாததுனால தான் நிறைய பிரச்சனைகள். சொல்லப்போனால் ரொம்ப எளிமையான விஷயம், ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் அதை ஆக்கிட்டாங்க. ஏன்னா நமக்கு பெரும்பாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், எதையோ ஒன்று நம்ம ஞானங்கிற பேர்லேயோ லிபரேஷனுங்கிற பேர்லேயோ முக்திங்கிற பேர்லேயோ ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு ஜென் கதை ஒன்று சொல்லுவாங்க,
அதாவது ஒரு ஒரு ரெண்டு பேர், ரெண்டு நண்பர்கள், அவங்களுக்கு இந்த ஞானம், லிபரேஷன் இதுலெல்லாம் தெரியணுங்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வம். அப்போ ஒரு சென் மடாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த சென் மடாலயத்தில் அந்த அந்த குரு குருநாதர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன சாப்பிட்றீங்க, மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை சாப்பிட்றீங்களா, அல்லது ஏதாவது உங்களுக்கு விசேஷமாக பழச்சாறுகளை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தரட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னு சொன்னால், மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னுட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, நாம் எங்கெங்கெல்லாமோ எத்தனையோ பழச்சாறுகள்லாம் சாப்பிட்ருக்கோம், மடாலயத்தினுடைய சிறந்த பானங்கிற டைட்டிலில் நாம் எதையுமே சாப்பிட்டதில்லையே, ஏதோ வித்தியாசமாக இருக்கும் போல தருது. சரி, ஐயங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தையே கொடுத்துருங்க இன்னும் சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், பிளைன் வாட்டர் தான் கொடுக்கப்படுது, இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி பச்சை தண்ணியை கொண்டு கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்க ரெண்டே இருக்க என்ன தோணுன்னு சொன்னால், சரி ஏதோ ஒரு பேரை சொல்லி, ஏதோ ஒரு வித்தியாசமான விசேஷமான ஒரு பேரை சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்க. நாம் பேசாமல் பழச்சாறுகள், அந்த பழச்சாறு இந்த பழச்சாறுன்னு சொல்லி பழச்சாறுகளை நம்ம கேட்டிருக்கலாம் போலங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மனசில் தோணியிருக்கு. மறுநாளும் அதே மாதிரி காலையில் அப்போ அந்த குருநாதர் கேட்குறார், இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும், மடாலயத்தினுடைய சிறந்த பானம் போதுமா, வேறு ஏதாவது பழச்சாறுகள் வேணுமான்ட்டு கேட்குறாங்க. அப்போ இவங்க சுதாரிச்சிட்டாங்க, சரி நம்மளை இன்றைக்கி அவங்க ஏமாத்துட்டு இதுகளில் மாட்டிடக்கூடாது, பழச்சாறு கேட்கணும், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ்னு சொல்லி ஆளுக்கு ஒரு ஜூஸ் கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கு அன்றைக்கி ஜூஸ் கொடுக்கப்படுது. பிறகு அதுக்கு பிறகு மறுநாள்லாம் கேள்வியே கிடையாது. அப்புறம் பல ஜன இவங்க பழச்சாறுகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எப்போ கேட்டாலும் அவங்களுக்கு பழச்சாறு தான். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், தண்ணி கொடுக்குறத நிப்பாட்டிட்டாங்க. அவங்க எப்போ என்ன எதை கேட்டாலும், சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கேட்டான்னு சொன்னால் பழச்சாறு மட்டும்தான். மற்ற உணவுகள் போக, உணவுகள் போக குடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பழச்சாறு மட்டும்தான், தண்ணி கொடுக்குறது கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க. பிறகு ஒரு ஒரு வாரம் கழித்து பழையபடியே அதே மாதிரி குருநாதர் கேட்குறார், இன்றைக்கி உங்களுக்கு என்ன பிடிக்கிறீங்க, மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமா, பழச்சாறுகள் வேணுமான்னு கேட்குறாரு. என்ன சொல்லியிருப்பாங்க, மடாலயத்தினுடைய சிறந்த பானமே போதும், பழச்சாறுலாம் வேண்டவே வேண்டான்னுறாங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம், தண்ணியை நிப்பாட்டிட்டு நீ உங்களுக்கு ஜூஸை மட்டுமே டெய்லி கொடுத்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன மனநிலை ஏற்படும். முதல்ல பார்த்தா என்னென்னு சொன்னால் பழச்சாறு தான் பிரமாதம் மாதிரி தெரியுது, ஆனால் தண்ணிக்கு உள்ள ஒரு குவாலிட்டி பழச்சாறில் கிடையாது. தண்ணியில் அப்படி என்ன விசேஷமான தன்மை, எல்லாருக்கும் சாதாரணமான ஒன்று தான், அது எங்கேயும் கிடைக்கும், ஈஸியாகவும் கிடைக்கும், ஒரு சர்வசாதாரணமான ஒன்று தான், அதில் விசேஷமான தன்மைன்ட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது. பழச்சாறுனாலாவது அந்த டேஸ்ட்டுக்கு இந்த டேஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லலாம், தண்ணியில் அப்படியெல்லாம் டேஸ்ட்டே கிடையாது, தண்ணியில் எல்லா தண்ணியும் ஒரே தண்ணி தான். ஆனால் என்னன்னு சொல்லி அந்த தண்ணி தான் நமக்கு இயற்கையானது, அதுதான் நமக்கு எப்போவுமே சரியானது. அதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ விதமான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளை வந்து ஒரு நல்லா வச்சுக்கிற மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்துட்டு. அதனால தான் என்னென்னு சொல்லிச்சோம்னா, ஆன்மீகம், ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சம் அப்படி என்னதெல்லாமோ பேரை கொடுத்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், ஒரு எங்கேயும் கிடைக்காத ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும், ஒரு நல்ல அனுபவத்தோடு நம்ம எப்போவுமே இருப்போம், அந்த அனுபவம் நம்மளோட்டு போகாது, நிரந்தரமாக இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஹியான ஒரு இது இருக்குது. அதே மாதிரி தான் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய தியான முகாம்கள், பயிற்சிகள் என்னெல்லாமோ எவ்வளோ கொடுக்கப்படுது. இப்போ நாங்களும் அதே மாதிரி தான் பயிற்சி முயற்சிகள்லாம் ஒரு காலத்தில் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
சில அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக கிடைக்கும். அந்த அனுபவங்கள் வந்து ஒரு வாரம் 10 நாள் நீடிக்கும். ஆரம்ப காலத்தில் அப்படி கிடையாது, ஆரம்ப காலத்தில் 1 மணி நேரம் நீடித்தாலே பெரிய விஷயம். பிறகு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ட்ரைனிங்லாம் எடுத்து இது பண்ணி ஒரு வாரம் வரைக்கும் அதை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகிற மாதிரி அதை டிசைன் பண்ணோம். பிறந்து 1 வாரம் கழித்து அது போயிடும். போன உடனே அடடா நம்ம பெற்ற ஞானத்தெல்லாம் இழந்துட்டோமே என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்புறம் பழையபடியே அந்த அனுபவத்தை தேடி முயற்சி பண்ணுறது. பிற ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த பரவச நிலை மாதிரி வந்த அனுபவம் வந்து வந்த அனுபவம் என்னை விட்டு போகிற மாதிரி தெரில. இந்த அனுபவம் நம்மளை விட்டு போக மாட்டேங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அனுபவத்தினுடைய குவாலிட்டி அதுனா என்னங்கிறதே தெரிஞ்சது. ஏன்னா அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சா பரவாயில்லையே, நல்ல அனுபவத்தை நம்ம தக்க வச்சுக்கிட்டால் பரவாயில்லையே, இது நிரந்தரம் நம்மளோட இருந்தால் பரவாயில்லையேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருந்தது. இன்னும் நாங்கள் ஒரு ஆன்மீகத்தில் நிறையா குரூப், நாங்கள் ஒரு பெரிய குரூப்பாக இருந்து தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே அதே எண்ணம் தான், நல்ல அனுபவம் வந்திருக்கு போயிட்டுது, வந்திருக்கு போயிட்டுது நீட்டு சொல்லி அதை ஏதோ துரத்தி துரத்தி பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒரு கட்டத்தில் வந்து அது என்னை விட்டு போகாமல் என் கூட தங்கிக்கிட்டது. வாரக்கணக்கு மாதக்கணக்காகி வருஷ கணக்கில் ஆகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அனுபவம்னா என்னங்கிற ஒரு ஐடியாவே, ஒரு அனுபவமே தெரிஞ்சது. அது எல்லா அனுபவங்களுமே ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், நம்ம பாடியினுடைய ஹெல்த்தையே டிஸ்ட்ராய் பண்ணிடும். சரி, நம்ம அதிலேருந்து தப்பிக்க வேண்டிய நிலைக்கு வந்துடுற அளவுக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் சென்னையில் ஒருத்தரை பற்றி சொல்லுவாங்க, நான் அவரை நேரில் பார்த்ததில்ல, நம்ம நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டது. அவர் இந்த மாதிரி இந்த பரவச நிலை அவருடைய உச்ச நிலைக்கு அப்படியே போய் அந்த நிலையிலே இருந்து அவர் உடம்பெல்லாம் பாயில்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அவர் பிழைக்கவே முடியலை, அந்த அளவில் இறந்தே போயிட்டார். ஆனால் அவர் இறக்குற வரைக்கும் அவர் அம்மையமான ஆனந்தமாக தான் இருந்தார், அவருக்கு கஷ்டம் கிடையாது. இப்போ எனக்கே வந்து என்னென்னு சொன்னால், பிறகு அந்த அனுபவத்தை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்ச பிறகு தான், அப்போ இது சரியில்லையேன்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம்தான், அப்போ அந்த ஆன்மீகம்னாலே மறுபரிசீலனை பண்ண வேண்டியதுங்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா பல வருஷம் முயற்சி பண்ணோம், முயற்சி பண்ணி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், என்னெல்லாம் பண்ணி பார்த்து கடைசியில் ஆன்மீகத்தை மறுபரிசீலனை பண்ண வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். ஏன்னா அது வரைக்கும் அனுபவம் தான் உயர்ந்தது, நல்ல அனுபவம் வந்ததுன்னு சொன்னால் ஓஹோ வர வேண்டியெல்லாம் வந்துட்டுது, நம்ம ஞானம் பெற்று விட்டோம், அப்படி தான் ஒரு எண்ணம் இருந்தது. பிறகு பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், அந்த அனுபவங்கள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி அனுபவங்களை விடுறது தான் முக்கியம். புதர் லிபரேஷன் சொல்லி சொன்னாலே அர்த்தமே அப்போ தான் விளங்கிச்சு. லிபரேஷனாலே விடுறது தான், அடையிறதே கிடையாது. பற்றி பிடிக்கிறது தான் அடையிறது, அடையிறது அத்தனையுமே பந்தம் தான். ஆனால் என்ன, ஆன்மீகத்தில் வந்து உலகத்தில் வந்து என்னெல்லாமோ பற்றி பிடிப்பாங்க, இவங்க வந்து வேற ஒரு வகையான ஒரு பற்றுதல், ஆனால் இதுவும் பற்றுதல் தான். விடுதலை லிபரேஷன் சொல்லி சொன்னாலே உண்மையிலே அனுபவங்களை விடுறது தான். நமக்கு எண்ணமே என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு நல்ல நிலையில் நம்மளை தக்க வச்சுக்கிடணும், ஒரு நல்ல நிலையை நல்ல அனுபவங்களோடு நம்ம செட்டில் ஆயிடணுங்கிற மாதிரி தான் ஆன்மீக உலகமே அப்படி தான் இருக்குது. இப்போவுமே நம்ம கான்செப்டை பற்றி தெரியாதவங்க, ஆன்மீகத்தை பற்றி ஒரு ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே, அவங்களுக்கு அதுதான் திருப்தி அளிக்குது. எதையோ ஒன்று அடையணும், எதையோ ஒன்று தேடணும், ஏதோ ஒரு பயிற்சி பண்ணணும், எதையோ ஒன்று கிடைக்கணுங்கிறதுல தான் ஒரு ஆர்வம் இருக்குது, அதுதான் நம்ம வரவேற்பு நிறையா இருக்குது. ஆனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி முயற்சி பயிற்சிகள்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எல்லாரும் நிறைய ஞானிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் அவங்கள அறியாமல் கைவிடப்பட்ட நிலைக்கு வரும்பொழுது தான் அவங்களுக்கு இது என்னன்னே தெரியும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்மீகங்கிறதுனுடைய
ஒரு அடிப்படையே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அடைகிறதுங்கிற ஒரு லாங்குவேஜிலிருந்து நம்ம விடுறதுங்கிற லாங்குவேஜுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறோம். இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆரம்ப காலத்தில் நம்ம எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் பண்ணியிருப்போம், என்னெல்லாமோ பயிற்சிகள் எல்லாம் பண்ணியிருப்போம், என்ன விதமான அனுபவங்கள்லாம் அடைஞ்சிருப்போம். இது எல்லாத்தையுமே அதனால் நம்ம வந்து ஆன்மீகத்தில் உள்ள அந்த அணுகுமுறையே அந்த பேசிக்கலாகவே ஒரு தப்பான அணுகுமுறையில் இருக்குது. நம்ம அடைகிறதுங்கிறது வேறு, விடுறதுங்கிறது வேறு. நான் லாங்குவேஜ் கரெக்டாக தான் இருக்குது. லிபரேஷன் சொன்னால் விட்டுட்டு போகிறது தான், அடைகிறது இல்லை, ப்ரொசஸ் பண்ணி பிடிச்சி வைக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், எங்கேயோ இருந்து புறப்பட்டு எங்கேயோ போய் சேர்ந்து எதையோ அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் நம்ம மாட்டிக்கிட்டுருக்கோம். அந்த லாங்குவேஜை கரெக்ட் பண்ணாலே நிறையா இதுகள் கரெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம அடைகிறதுன்னு நினைக்க அடையணுங்கிற முயற்சி தான் இருந்துகிட்ருக்கோம். விடுறதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட போதும். அதனால தான் வந்து ஞானம்ங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான், நமக்கு அங்கே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஞானம், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது ஞானம்னு நம்ம சொல்கிறதே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம என்னன்னு சொன்னால் ஒரு பேரறிவை நம்ம ஞானம்னுட்டு போதும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ இங்கேருந்து புறப்பட்டு மலை உச்சி இங்கே எங்கேயோ இருக்குது, இந்த மலை உச்சி அடையணும்னு சொன்னால் அது நிறையா டெக்னிக்கலாக பயன்படுத்தி நம்ம அங்கே போய் சேரணும். அந்த டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சு அங்கே போய் அடைகிறதுங்கிறது பொதுவாக அந்த மாதிரி ஒன்று தான் நம்ம ஞானம் ஒரு அறிவு பேரறிவுன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஆனால் இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் போதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கைவிடுற ஒரு தன்மை தான். கைவிடுறதை புரிஞ்சுக்கிடுறது நமக்கு வந்து அடைய வேண்டியது அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னுட்டு சொல்லி தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லாத்தையும் கைவிட்டுருவோம் அது. அப்போ ஆனால் அது அங்கேயும் தெரிய வேண்டியிருக்கு, அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தெரிஞ்சது தான் முயற்சி எல்லாமே நிற்கும். நம்ம அடைகிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னுட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு முயற்சி தான் அது தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால் இங்கே அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறத நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ண மாட்டீங்க. இது அடைகிறது அது அடைகிறதுன்னு சொல்லும்பொழுது அப்படி முயற்சி பண்ணாது இப்படி இருக்கும்பொழுது அப்போ அந்த மனோ இயக்கங்கள்லாம் நேச்சுரலாக உங்களுக்கு இயல்பாக என்ன இயக்கம் இருக்குமோ அந்த இயக்கம் இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால், நாம் எதையோ நோக்கி ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம ஒரு இது ஒரு டார்கெட்டை வச்சுருந்தோம்னு சொன்னால் அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருப்போம். இப்போ நம்ம வந்து எங்கேயும் போகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகு அப்போ இயற்கையாக தானாது பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையோட வாழ்க்கையாக நம்ம இயங்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ அதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால் லிபரேஷன்னு சொல்கிறோம். அந்த லிபரேஷனுக்கு காரணமானதை ஞானம்னு சொல்கிறோம். ஆனால் பொதுவாக நமக்கு இப்போ அந்த வார்த்தையை மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது ஞானம்னு சொன்னால் எதையோ ஒன்று அறிஞ்சிக்கிடுறதுங்கிற மாதிரியும், லிபரேஷன் சொன்னால் எதையோ ஒன்று அடைகிறதுங்கிற மாதிரியும் தான் ஒரு டெக்னிக்கலாக பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா ஆக்சுவலாக பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், நம்ம உண்மையிலே வந்து அங்கே அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம முயற்சியெல்லாம் கைவிட்டுறோம். அப்போ அந்த இயக்கங்கிறது தானாக இயங்குகிற இயக்கமாக மாறிடுது. நம்முடைய சொல்லப்போனால் நம்முடைய பாடி அதுவாக இயங்குது, நம்முடைய நிறையா நம்முடைய சிந்தனைகள் நினைவுகள்லாம் அதுவாக இயங்குது, மனமும் அதுவாக தான் இயங்குது, பாடியும் அதுவாக தான் இயங்குது. அந்த இயக்கத்தோட இயக்கமாக நாமளும் கலந்துக்கிட்டோம் அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து நம்முடைய இயக்கம்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒரு இயற்கையான இயக்கம் நேச்சுரலான இயக்கமாக மாறிடுது. அதுக்கு வந்து நம்ம ஞானம் உதவி பண்ணுது. ஏன்னா இங்கே உதவி பண்ணுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், இங்கே நமக்கு எப்படியோ அடையிறதுக்கு நம்ம ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணி இந்த நல்ல நிலையிலேயே நம்ம இருக்கணும்னு சொல்லி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டியிருக்கு. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு ஞானிகளுமே எங்கெல்லாமோ முயற்சி பண்ணி என்னெல்லாமோ பண்ணி தான் கடைசியில் அந்த முடிவுக்கு வராங்க. இப்போ நம்ம புத்தருடைய லைஃப் எடுத்துட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு வந்து ஒரு நிலையில் அவர் வந்து எல்லாத்தையும் ஒரு எதையோ ஒன்று உண்மை அறியணுங்கிற மாதிரி ஒரு நிலையில் அவர் வெளியே வரி வர்றார். வெளியேறி வந்து அந்த உண்மையை தேடி அலைகிறாரு. அப்போ அவருக்கு குருநாதர்கள் ரெண்டு குருநாதர்கள் இருந்து வழிகாட்டுறாங்க.
அவர் அந்த பயிற்சி முயற்சிகள்லாம் பின்பற்றி அதெல்லாம் பண்ணி பார்க்குறாரு. இப்போ நீங்கள் எந்த பயிற்சி முயற்சி எடுத்தாலுமே நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது ஆமாம் நல்லா திருப்தியாக இருக்காமல் நல்ல அனுபவங்கள்லாம் கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அனுபவங்கள் நம்மளை விட்டு போயிடும். ஒரு நாள் நீடிக்கும், ரெண்டு நாள் நீடிக்கும், சிலது ஒரு வாரம் பத்து நாள் கூட நீடிக்கும், பிறகு நம்மளை விட்டு போயிடும். அப்போ பழையபடி முயற்சிகளை பண்ணுறது. இப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணிடுறாரு, அவரும் அதே மாதிரி முயற்சிகளில் பண்ணுறாரு, அனுபவங்கள் கிடைக்குது, அந்த அனுபவங்கள் அவரை விட்டு போகுது, அப்புறம் பழையபடி தொடர்றாரு, முயற்சி பண்ணுறாரு. இப்படியே பண்ணி தான் ஒரு கட்டத்தில் என்ன ஆயின்னு சொல்லி சொன்னால், இது எதையோ ஒன்று நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம், இது ஒன்றுமே சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழத்துக்கு போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து ஏதோ கிடச்சி கிடச்சி அவர் ஏமாந்த ஒரு தன்மையில் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி, எதை பண்ணினாலும் நம்மளை ஏமாத்துகிற வேலை தான்ங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கார். அப்படி சும்மா உட்கார்ந்த நிலையில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் மனசு அவர் சும்மா உட்கார்ந்தாலும் அந்த மனசு இயங்குது. அப்போ அந்த மனசு வந்து அது போக்கில் இயங்குது. அப்போ அதை வந்து அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு சொன்னால், ஏன்னா இவர் எந்த இதுலேயுமே ஆசைப்பட்டு எதையுமே பண்ணணும்னு நினைக்கல, பட் இருந்தாலும் அது போக்கில் இயங்குறது ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கமாக இருக்குது. இங்கும்பொழுது ஆசை தான் பிரச்சனைக்கு காரணம். இப்போ நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிற நிலையில் ஒரு ஆசையற்ற இயக்கம் ஒன்று நம்ம மனோ இயக்கத்தில் இருக்குதுங்கிற மாதிரி அவர் கண்டுபிடிக்கிறார். உண்மையிலே அது நம்முடைய இயற்கையான நிலைதான். அதை ஏதோ ஒரு வகையில் அவருடைய லாங்குவேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. அந்த சூழ்நிலையில் அது போக்கில் இயங்குறத கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போவும் நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பல விதமான ஆராய்ச்சிகளுக்கு மத்தியில் நாமளும் கடைசியில் இந்த ஒரு முடிவுக்கு தான் நம்ம வரோம். இந்த மனசை வந்து அது உகல விட்டால் போதும், நம்ம அதை இதை டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம எல்லா கோணத்துலேயும் நாம் புரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம ஞானம்னு நம்ம சொல்கிறோம். இப்படி விட்டுட்டோன்னு சொன்னால் மனசு அதுவாக இயங்குது. நீங்கள் விட்டுட்டீங்கிறக்கா மனசு சும்மா இருக்காது, அது இயங்க தான் செய்யும். அப்போ அந்த மனசு அதுவாக இயங்கும் பொழுது அந்த இயங்குகிற மனசு வந்து லிபரேட்டட் மைண்டாகவே மாறிடுது. ஏன்னா மனசு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஒரு தண்ணி ஓடிகிட்ருக்கு, தண்ணி ஓடிகிட்ருக்க இடத்துல நீங்கள் ஒரு அந்த தண்ணிக்கு மேலே ஒரு கல்லத்துக்கு போட்டிங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு சின்ன அலை மாதிரி ஃபார்ம் ஆகுது, இல்லை ஒரு பள்ளம் மாதிரி ஃபார்ம் ஆகும். சரி, பள்ளம் ஆகிட்டு அதை சரி பண்ணணுமேனு சொல்லி நம்ம பண்ணணும்னுட்டு அவசியமே கிடையாது. அது பள்ளம் ஏற்படும், பழையபடி அந்த பள்ளம் தன்னாலே சரியாயிடும். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மனதில் ஏதாவது மாதிரி இயக்கங்கள், ஏதாவது ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த அனுபவங்கள் தோன்றும், அப்படியே மறைஞ்சும் போயிடும். அதனால் எந்த அனுபவங்களையுமே நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா அனுபவங்களும் தோண்டி தோண்டி மறைஞ்சாலும் கூட நம்மளை அறியாமலேயே ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல நிலையில் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு தேடுதல், இது எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து ஆன்மீகங்கிற பேர்லேயுமே ஒரு நல்ல நிலை அடையலாம், ஒரு முக்தி நிலை அடையலாம், ஞான நிலை அடையலாம்னு சொல்லி என்னது ஒன்று சொல்லும் பொழுது, நம்ம எண்ணம் என்ன ஆயிரும் சொன்னால், ஒரு நல்ல நிலையில் நம்மளை அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கிடலாம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அதுதான் என்னென்னு சொல்லிச்சோன்னா, உண்மையிலேயே ஆன்மீகத்தை நோக்கி தேடுறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்குது. பட் இருந்தாலும் அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் கடைசி நிலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணமாகுது. அப்போ மனசை வந்து நாம் இயக்கக்கூடாது, அதுவாக இயங்கணுங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பல விதமான ஆராய்ச்சிகள் முயற்சிகள்லாம் பண்ணுறோம். இப்படி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம அதுபோக்கில் விடுறதுக்கு கற்றுக்கிடுறோம். இப்போ அதுபோக்கில் விடுறதுக்கு நம்ம கற்றுக்கிடும் பொழுது மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த அதுவாக இயங்குகிற மனசு தான் அந்த லிபரேட்டட் மைண்டுங்கிற மாதிரி ஒரு நிலையில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது வந்து நம்ம அகத்தை பொறுத்த அளவில் மனசு அதுவாக இயங்கினா மட்டும் போதும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம புற உலகத்தில் நம்ம நிறைய பொறுப்புகளில் இருக்கிறோம், நிறைய பணிகளில் இருக்கிறோம். இப்போ அதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால், முறையாக நம்ம பிளான் பண்ணி ஒரு ரெகுலேட் பண்ணி நம்ம செஞ்சால் தான், சரியாக எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அந்த வேலைகள்லாம் வெற்றிகரமாக நடக்கும். அப்போ நம்ம வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம உட்காந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம அளவில் நம்ம கரெக்டாகிடும், நம்ம அளவில் நம்ம ஓகே ஆயிடலாம். ஆனால் செயல் அளவில் நமக்கு ஃபெயிலியராக தான் ஆயிடும். அப்போ அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அகத்துக்கு ஒரு ரூல், புறத்துக்கு ஒரு ரூல்னு சொல்லி
அகம் புறம்னிட்டு சொல்லி நாம் அதை நம்ம கான்செப்டை நம்ம அதை டெவலப் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், ஆனால் நம்ம புரிய வேண்டியது எல்லாமே, நம்ம அடைய வேண்டியது புரிய வேண்டியது எல்லாமே முதல்ல அகத்தை நம்ம கீழே போடுறதுக்கு கற்றுக்கிடணும், அவ்வளோதான். உண்மையிலேயே அது வந்து நம்ம கையில் தூக்கி தேவையில்லாமல் தூக்கி சமைக்கிறோம். நம்ம செயலுக்காக நம்மளை தூக்கி நம்முடைய மனசை தூக்கி சமைக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம மனசை டிசைன் பண்ணுறது, நாம் நல்லா இருக்கிறதுக்காக நாம் ஞானங்கிற பேர்லேயோ லிபரேஷனுங்கிற பேர்லேயோ அல்லது ஏதோ ஒரு நல்ல நிலை அடையணுங்கிற பேர்லேயோ நம்மளை தூக்கி சுமக்கிறது தான் பிரச்சனை. அப்போ அதை வந்து நாம் வந்து எல்லா ஆயங்கள்லையும் நம்ம அது தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நாம் மனசை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ண மாட்டோம். பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா ஞானிகளும் இப்போ புத்தர் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகளை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் ஒன்றுலேயுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து எல்லாத்தையும் கீழே போடுறாரு. கீழே போட்ட நிலையில் அவருக்கு லிபரேஷன் ஏற்படுது. இப்படி நிறைய ஞானிகளை பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே இப்படி தான் ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையுமே தூக்கி போடுற நிலையில் தான் அந்த ஒரு மனசு வந்து அதுவாக இயங்குறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அது மனசு அதுவாக இயங்குறத கண்டுபிடிக்கிறது, ஏன்னா அவங்களுடைய சிலபஸில் மனசு அதுவாக இயங்குறத கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவங்க சிலபஸில் இல்லை. அவங்க என்ன சிலபஸில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஏதோ ஒரு நல்ல ஏதோ ஒன்று முயற்சி பண்ணணும், ஏதோ ஒரு நல்ல நிலை அடையணும், அந்த நிலையிலே நம்மளை மெயின்டைன் பண்ணி அப்படியே நிரந்தரமாக வீட்டு இருக்கணுங்கிற மாதிரி தான் தேடி அவங்க போகிறாங்க. ஆனால் கடைசியில் எண்டு வந்து அவங்க முடிஞ்சு அடையிற நிலையில் வந்து எல்லா எங்கேயோ ஒரு இடத்துல தோல்வியடைஞ்சு ஏதோ ஒன்று அடைய முடியாமல் போய் எல்லாத்தையும் கீழே போட்ட நிலையில் அப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க செய்கிறக்கு அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஏன்னா எதே ஒன்று இருக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கும் பொழுது என்ன ஆயிடுன்னு சொன்னால் மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்க எல்லாத்தையும் கீழே போடுற நிலைக்கு ஒரு கட்டத்துக்கு வரணும். அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்தாலும் சரி, அல்லது வந்து நம்ம தோல்வி அடைஞ்சதுனால வந்தாலும் சரி. ஆனால் தோல்வி அடைஞ்சி வர்றதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம பல விதமான முயற்சிகள் பயிற்சிகள்லாம் பண்ணி நம்மளை அறியாமல் நம்மளை வந்து கீழே போடுறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் அப்படி தான் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ நம்ம அணுகுமுறைக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் அதை வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமாகவே நம்முடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய முயற்சியினுடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி கீழே போடுற தன்மைக்கு நிறையா பேர் வந்திருக்கிறாங்க. அதனால் என்னென்னு சொன்னால், இந்த மெயினாக என்னென்னு சொன்னால் ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறதுல ஒரு தெளிவான ஐடியா இருந்தாலே போதும். ஆனால் அந்த ஐடியா வர்றதுக்கு காரணம் இல்லாதபடி என்னென்னு சொல்லி சொன்னால், நிறைய விதமான ஆசைகள் நாமளுடைய கற்பனைகள் வச்சுருக்குறோம். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி கற்பனைகள் வச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பிரம்மாண்டத்தை நோக்கியே நம்முடைய கவனம் போயிட்டுருக்கிறதுனால தான் நம்முடைய பயணம் வந்து கொஞ்சம் தாமதமாகிட்டே இருக்கு. அதனால் இதில் வந்து அதனால் நம்ம நிறையா இத்தனை விதமான இதுகளெல்லாம் வச்சுருக்குறோமோ அதை வந்து கொஞ்சம் மறுபரிசீலனம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு இந்த ஃபஸ்ட் டே வந்து நம்ம போகிற இடம் எங்கே எதை நோக்கி போகிறோங்கிறத கொஞ்சம் மறுபரிசீலனம் பண்ணணும். உண்மையிலேயே நம்ம அடைய வேண்டிய இடம்தானா அல்லது விடுறது வேண்டிய இடம்தானாங்கிறத வந்து அதை நம்ம மறுபரிசீலனம் பண்ணி அடையிறதுங்கிற லாங்குவேஜிலிருந்து விடுறதுங்கிற லாங்குவேஜுக்கு நம்ம வரணும். அப்போ அந்த விடுறதுங்கிற லாங்குவேஜை நம்ம அதுதான் நமக்கு ஏன்னா நமக்கு மனசு ஓகே சொன்னால் நமக்கு அது எல்லாமே ஓகே ஆயிரும். மனசு தான் நமக்கு எல்லாத்துக்குமே டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. இப்போ எனக்கு ஆரம்ப காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்மளை சுற்றி ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம்ங்கிற மாதிரி அப்படி தான் ஒரு கற்பனை இருந்துகிட்டு இருந்தது. அப்போ ஞானம் அடைகிறதுங்கிறதே ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் தான், ஒரு நல்ல ஸ்டேட்டஸுக்கு போகிற மாதிரி, நல்ல பதவிக்கு போகிற மாதிரி. அதனால் நம்ம ஞானம் அடைகிறதே ஒரு நல்ல பதவி அடைகிற மாதிரி தான். இப்போ நல்ல பதவி அடைஞ்சோன்னா நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல விதமான செல்வாக்கு கிடைக்கும்ங்கிற மாதிரி ஒரு இது இருக்கிறனால ஞானம் அடைகிறதே போதும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அதே மாதிரி நாங்களும் ஆரம்ப காலங்களில் நிறையா ஆன்மீக அன்பர்கள் எங்களுக்கு நண்பர்கள் நிறையா இருந்தாங்க. ஒரு நாங்கள் சில நேரங்களில் ஏதாவது நாங்களே சில டூர்கள் மாதிரிலாம் போவோம். எல்லாருமே இந்த மாதிரி ஆன்மீக தேடல் உள்ளவங்க தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு 60-70 பேர் வரைக்கும் கூட வந்திருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஞானம்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுது நீ சொன்ன மாத்திரத்தில் எல்லா நண்பர்களும் செதறி ஓடிட்டான், யாரும் நம்மக்கிட்ட இல்லை, இப்போ நம்ம தனிமரமாக ஆகிற அளவுக்கு தான் ஆகிப்போச்சுது. உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய பதவியோ எதுவுமே கிடையாது.
எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை அது போக்கில் சுதந்திரமாக விடுறதுக்கு நம்ம நம்முடைய இதை கற்றுக்கிடுறோம், அது மனசளவில் கற்றுக்கிடுறோம். இப்போ இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் மேட்டருங்கிறனால இது ஒரு பர்சனல் மேட்டர் தான். அது இது வந்து சமுதாய மேட்டர், மற்றவருடைய தொடர்புடைய மேட்டரே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளையுமே நல்லா, என்னென்ன வேலைகள் இருக்கோ அத்தனை வேலைகளையுமே சிறப்பான முறையில் செய்ய முடியும். என்ன சொன்னால், அங்கே எல்லா வேலைகளுக்குமே மனசு வந்து உங்களுக்கு ஒரு எளிமையான தன்மையில் மாறிடுது. அப்போ நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் எளிமையாக செய்யலாம், ஒரு ஒரு நல்ல நிலையில் ஈடுபாட்டோடு செய்ய முடியும். அப்போ அந்த அளவில் மனசு வந்து நல்ல ஒத்துழைக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அது வந்துடுது. அந்த அந்த ஞானத்தினுடைய ஒரு தன்மை என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய ஒரு எளிமையை வந்து உறுதிப்படுத்திடுது. அப்போ நம்ம எதில் வேணாலும், ஏன்னா நம்ம வந்து நிறைய வேலைகளோடு தான் இருக்கிறோம், பொறுப்புகளோடு இருக்கிறோம். நம்ம எந்த நம்ம ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி பொறுப்புகளெல்லாம் கீழ வைக்க முடியாது. நம்ம ஞானத்தோடு இருந்துக்கிட்டே நம்ம எல்லா பொறுப்புகளையும் நம்ம செயல்படுத்த முடியும். இப்போ அதனால தான் என்னென்னு சொல்லணும்னா, நிறையா பேர் வந்து நம்மகிட்ட தெளிவு அடைஞ்சவங்களுமே அவங்க தொழில்களில் இருக்கிறாங்க, பல விதமான பதவிகளில் இருக்கிறாங்க, எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை நல்லா திறம்பட பண்ணுறாங்க. பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் பக்கபலமாக தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு இது என்னென்னு சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நம்மளை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிடக்கூடிய ஒரு தன்மை தான். அதனால தான் லிபரேஷனுங்கிற ஒரு டெர்மினாலஜி அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ மனசளவில் நாம் வந்து லிபரேட் ஆயிரணும். மனசளவில் லிபரேட் ஆகிட்டான்னு சொன்னால், செயலளவில் நம்ம லிபரேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய ஞானிகள் வந்து துறவிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. வீடு வாசலாக திறந்துட்டு ஒரு ஒரு சன்னியாசியாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு அம்சமே கிடையாது. ஏன்னா இது நீங்கள் மன துறவுங்கிறது மனசளவில் தான் நீங்கள் வந்து அனுபவங்களை திறந்துடுறீங்க. அனுபவங்களை வந்து அது உண்மையிலே அது இல்லாமல் போயிட்டே தான் இருக்குது. நாம் தேவையில்லாமல் அதை பற்றி பிடிச்சி அதை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி கட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணாமல் அதை அதுபோக்கில் சுதந்திரமாக விட்டுறோம். அவ்வளோதான். அனுபவங்களெல்லாம் அது போக்கில் சுதந்திரம் விடும் பொழுது, நம்ம செய்ய வேண்டிய செயல்கள், பொறுப்புகள், இதுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து அது வச்சுக்கிட்டு தான் செய்யணும். அதனால் அது புற அம்சங்கிறது வேறு, அக அம்சங்கிறது வேறு. இப்போ அகத்தை பொறுத்த அளவில் நம்ம வந்து எதையோ ஒன்று அடையணுங்கிற ஒரு ஒரு ஐடியாவிலிருந்து, நம்ம அடையிற அனுபவங்கள் அத்தனையுமே நம்ம விட வேண்டிய அவசியம்தான். விட வேண்டியதுதான் அடுத்த கட்டம். முதல் கட்டம் வந்து அனுபவத்தில் அடையலாம், என்னென்னு பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆன்மீகம்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இப்போ நாம் வந்து அதாவது சொல்லப்போனான்னு சொன்னால், இப்போ இந்த செஷனுடைய நோக்கமே என்னென்னு அடையிறதா விடுறதாங்கிற ஒரு ஒரு கான்செப்டை நம்ம என்னன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டுறதுல, இதுக்கு தான் நம்ம இந்த செஷனை நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ இதில் வந்து ஞானம்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து எதையுமே பிடிச்சு வைக்க வேண்டியதில்லை, எல்லாத்தையும் விடுறதுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டுறத நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அப்படி கற்றுக்கிட்டதுனால என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அனுபவங்களை நம்ம பிடிச்சு வைக்கிற ஒரு மனப்பான்மை விட்டுடுறோம். அப்போ அந்த மனசு வந்து அதுவாக இயங்கிறத நாமளே பார்க்குறோம். அப்போ அதுவாக இயங்கும் பொழுது அதை நம்ம ரெகுலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து மனசை வந்து ரெகுலேட் பண்ணுறது எதுக்காக ரெகுலேட் பண்ண, நீங்கள் செயலுக்காக நீங்கள் இது பண்ணிக்கிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இதை ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறீங்க, அல்லது ஒரு கடிதம் தான் எழுதுறீங்க, அல்ல டைப் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்கள் மனசு வந்து அந்த செயலில் ஈடுபடணும். ஈடுபட்டால் தான் அந்த செயலை செயல்பட முடியும். அப்போ அதுக்காக நீங்கள் மனசை நீங்கள் டிசைன் பண்ணிக்கிடலாம். நீங்கள் மனசை நல்லா வச்சுக்கிடுவேன்னு சொல்லி, மனசு ஒரு அமைதியாக இருக்குது, இன்றைக்கி நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இந்த மகிழ்ச்சினே போடாதோடு மகிழ்ச்சியிலேயே நான் இருக்கணும், துக்கம் என்கிட்ட எட்டியே பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி மனசை நம்ம டிசைன் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. மனசை நம்ம சுதந்திரமாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், அது நம்ம என்ன செய்கிற செயலமோ அந்த செயலோடு இணைஞ்சிக்கிடும். அது ஒரு லிக்விட் மாதிரி இருந்து அது எதோடு வேணாலும் இணைஞ்சிக்கிடும். அப்போ அந்த மனசை வந்து நம்ம வந்து முழுக்க லிக்விட் ஃபார்மில் நம்ம கொண்டு போகிறது தான் மனதுக்கு, நம்ம மனதை புரிஞ்சிக்கிட்டு மனதை இயங்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கறது. அப்போ இதில் வந்து நம்ம புரிய வேண்டியது நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா மனசை வந்து சுதந்திரமாக வைக்கிறது தான் கரெக்டு, அதை வந்து ரெகுலேட் பண்ணி இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி அதுக்கு செயல் வேலை கொடுக்கறது சரியில்லை. நான் பிகினர்ஸ், இப்போ நம்ம வந்து பிகினர்ஸை பற்றி பேசலை. ஏன்னா பிகினர்ஸுக்கு அதுலேயுமே கூட தேவை தான், சில பயிற்சிகள்லாம் பண்ணுறது கூட பிகினர்ஸுக்கு தேவை தான். இப்போ நம்ம அந்த பிகினர்ஸ் லெவலில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரும் பொழுது, இப்போ நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பயிற்சி முயற்சிகளே வேண்டாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும், மனசை இயற்கையாக இயங்க விட்டுட்டால் போதும்ங்கிற ஒரு ரெண்டாவது ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுறோம். அதனால் அந்த ரெண்டாவது ஸ்டேஜை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த ஞானம்ங்கிறதே
நம்ம எந்த அனுபவமும் நமக்கும் வேண்டியதில்லை. அந்த அனுபவம் அதுக்காக நீங்கள் வேண்டியதில்லைங்கிறக்க அனுபவம் வராமல் இருக்காது, எல்லா அனுபவம் வரத்தான் செய்யும். ஏன்னா மனதினுடைய இயக்கமே அனுபவங்களுடைய லாங்குவேஜில் தான் மனதே இயங்குது. அதனால் அனுபவங்கள் இல்லாமல் மனசே கிடையாது, மனசு இல்லாமல் அனுபவமும் கிடையாது, ரெண்டும் சேர்ந்து இயங்கிகிட்ருக்கு. அப்போ அதில் வந்து நாம் கற்றுக்கிட வேண்டிய என்னன்னு சொல்லி சொன்னால், அதில் எதையோ ஒரு ஸ்திரத்தன்மை நமக்கு வேண்டியதில்லை. அது எப்படி இருந்தாலும் ஓகே தான்ட்டு சொல்லி மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்துக்கு நாம் ஒரு மனப்பூர்வமான அனுமதி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஞானம். அதனால் அந்த அனுமதியை நம்ம கொடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த மனசு வந்து சுதந்திரமாகவே இயங்குது, அது லிபரேஷனோடவே இயங்குது. இது வந்து நம்முடைய பர்சனல் மேட்டர். அது ஏன்னா மனதை வந்து சுதந்திரமாக விடுறதும் அது சுதந்திரமாக இயங்க அனுமதிக்கிறதும் அது சுதந்திரமாக இயங்குறதான் கரெக்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டதும் முழுக்க முழுக்க இது பர்சனல் மேட்டர். இது வந்து அடுத்தவங்களோட எந்த தொடர்பும் கிடையாது, நம்முடைய பர்சனல் மேட்டர். அது அடுத்த நம்ம செயல்களோடு ஈடுபடும் பொழுது தான் அது வந்து அது அடுத்தது பொது மேட்டராக இது பப்ளிக் மேட்டராக மாறிடுது. அப்போ பப்ளிக் மேட்டராக மாறும் பொழுது செயலோடு நம்ம தொடர்புடையதாக நம்ம பண்ணும் பொழுது தான் நம்ம எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுங்கிற இதுகளெல்லாம் வருது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு பாகுபாடு எல்லாமே அப்போ தான் நமக்கு வருது. அதனால் அந்த அகத்தை பொறுத்தளவில் பர்சனல் மேட்டரை பொறுத்தளவில் நமக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. ஏன்னா அது வந்து எப்படி இருந்தாலும் ஓகே தாங்கிற மாதிரி, அதில் தப்பே கிடையாது, அது என்ன செஞ்சாலும் கரெக்டு தான், எதுவும் எந்த தப்பும் கிடையாது, தப்பு ரைட்டுங்கிறதே கிடையாது. மனசை பொறுத்தளவில் நல்லது கெட்டது கிடையாது, தப்பு ரைட்டு கிடையாது, அது என்ன பண்ணினாலும் ஓகே தாங்கிற மாதிரி அப்படின்னா தான் நீங்கள் அதுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியும். இது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணணும்னு சொன்னாலே ரெஸ்ட்ரிக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனதை பொறுத்தளவில் நேச்சுரலாக அது அதுவாக இயங்கணும். அந்த அது இப்போ அது அப்போ என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. மனசை பொறுத்தளவில் உயர்ந்த நிலைங்கிறது லிபரேஷன் தான், கட்டுப்பாடுங்கிறதே தவறானதுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் நாம் ஞானந்தான் சிறந்ததுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி ஞானந்தான் சிறந்ததுன்னு கண்டுபிடிக்கும் பொழுது அப்போ அந்த மனது வந்து அந்த அதுவாக இயங்குது. நம்ம இயங்க வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காது, அது அதுவாக இயங்கிட்டு தான் இருக்கும். அதனால் அது அதுவாக இயங்கும் பொழுது அந்த அதுவாக இயங்குகிற இயக்கமே சரியான இயக்கமாக மாறிடுது. அப்போ அந்த நிலையில் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னால் அதில் சாக்கடை கலந்தாலும் சரி என்ன கலந்தாலும் சரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்யூரிஃபை ஆகிரும். அதனால் அந்த இயக்கம் வந்து ஒரு பூரணமான இயக்கமாக மாறிடுது.